முன்னிடைய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். பாலிடிக்ஸ் டுடே ஜெயலாணி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. முடிவுக்கு வந்த அதிமுக பொதுக்குழு வழக்கு, நீதிபதிகள் கொடுத்த ஹிண்டின் பின்னணி என்ன, ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களால் முடக்கப்படுகிறதா இரட்டை இலை சின்னம், நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் முழுமைப்படுத்த வேண்டும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள். அதிமுகவினுடைய பொதுக்குழு வழக்கினுடைய வாதங்கள் வந்து இன்னைக்கு கூட முடிவடைஞ்சிருக்கு. இந்த வழக்கினுடைய வாதங்கள் கடந்த இரண்டு வாரங்களாகவே வந்து ரொம்ப பரபரப்பாக உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை வந்து ரெண்டு தரப்புலையும் வந்து எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. நீதிபதிகள் கேட்ட கேள்விகளை வச்சு இந்த வழக்கு எந்த தரப்புக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வந்து கிடைக்காமலே இருந்திருந்தது. ஏன்னா அவங்க தொடக்கத்திலிருந்து பல்வேறு சந்தேகங்களை வந்து அவங்க கேட்டாங்க. இபிஎஸ்னா என்ன, ஓபிஎஸ்னா என்ன, கழகம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் தொடர்பான சந்தேகங்களையும் நீதிபதிகள் வந்து எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்குமே வந்து இன்றைக்கி இறுதி நாள் வாதத்தில் வந்து அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம், அதிமுகவினுடைய அவைத்தலைவர், தலைமை நிலைய செயலாளர், இந்த தரப்பினுடைய வாதங்கள் நடந்தது. அதாவது அதுவும் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய வாதங்கள் தான். அதே மாதிரி ஓபிஎஸ் தரப்பினுடைய வழக்கறிஞரும் இன்னைக்கு சில வாதங்களை முன் வச்சார். இன்றைக்கும் வந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. இபிஎஸ் தரப்பு வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தில் முதல்ல இருந்தே நின்னாங்க. என்னென்னா, கட்சிக்குள்ளே செல்வாக்கு இல்லாத, ஆதரவு இல்லாத ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு வந்து கட்சியினுடைய விவகாரங்களை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு வந்து பொதுக்குழுவில் 1% ஆதரவு கூட கிடையாது அப்படிங்கிறதுனால வந்து அவர் நீதிமன்றத்துக்கு வராரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க இன்றைக்கும் சொன்னாங்க. இன்றைக்கும் வந்து ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே ஆதரவு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதமாக முன் வச்சாங்க. அவங்க வாதங்களை முன்வைக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த இரட்டை தலைமை இருந்தப்போ இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதுனால தான் அவரோடு சேர்த்து ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது ஒருங்கிணைப்பாளர் தேர்வானதுனால இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வாகலை, இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வானனால தான் ஒருங்கிணைப்பாளர் தேர்வானார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து இபிஎஸ் தரப்பு முன் வச்சப்போ நீதிபதிகளே வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது இந்த வாதம் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான அந்த வாதங்களை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வழக்கில் இருந்த ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்பு, வாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இடைக்கால தீர்வு ஏதாவது கொடுக்கப்படும், இடைக்கால உத்தரவு ஏதாவது ஒன்று வந்து நீதிபதிகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த வழக்கில் ஒரு இடைக்காலமாக ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. என்னென்னா, பொதுக்குழு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வர்ற வரைக்கும் பொதுச்செயலாளர் தேர்தலை வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிறத வழக்கினுடைய ஆரம்பத்திலே வந்து அந்த உத்தரவை கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் வந்து ஒரு இடைக்கால உத்தரவு தரப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அப்படியான எந்த ஒரு உத்தரவும் வந்து வழங்கப்படல. அதுக்கான காரணங்களையும் வந்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை நாங்கள் விசாரித்த வரையில் அதிமுகவினுடைய சட்ட விதிகள் எங்களுக்கு முழுமையாக புரியலை, நிறைய வந்து குழப்பம் இருக்குது எங்களுக்கு. உங்களுடைய கட்சியினுடைய விதிகளில் உங்கள் கட்சி எப்படி செயல்படணும், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு நீதிமன்றம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு இடைக்கால நிவாரணத்தை நாங்கள் இன்றைக்கி கொடுத்துடலாம், ஆனால் நீண்டகால தீர்வுக்கு வந்து நீங்கள் எங்கே போவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வந்து நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இது தீர்ப்பில் வந்து எப்படியாவனாலும் மாறலாம், ஆனால் அதிமுகவினுடைய சட்ட விதிகள் வந்து சரியான முறையில் புரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீதிபதிகள் வெளிப்படுத்தியிருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு சாதகமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, அதிமுகவில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையில் ரெண்டு தரப்புக்கும் வந்து ஒவ்வொரு சாதகம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கான சாதகம் அப்படிங்கிறது கட்சி பெரும்பான்மையாக அவருடைய கையில் இருக்குது. கட்சியினுடைய பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்காங்க. கட்சியினுடைய பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கட்சிக்குள்ளே ஆதரவு கம்மியாக இருந்தால், நிர்வாகிகள் கிட்டையும் பொதுக்குழு உறுப்பினர்கள்கிட்டையும் எம்எல்ஏக்கள் கிட்டையும் அவருக்கு ஆதரவு கம்மியாக இருந்தாலும், அதிமுகவினுடைய கட்சி விதிப்படி அவருக்கு ஒரு அனுகூலம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. தொடக்க நிலையிலிருந்தே அந்த பொதுக்குழு வந்து கூட்டுறதுக்கான அறிவிப்பை அவரும் சேர்ந்து தான் வெளியிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார். அந்த இடத்துலருந்தே கட்சி விதிகள் வந்து ஓபிஎஸ்க்கு அனுகூலமான ஒரு இதை தான் வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த இடம்தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து எங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கட்சியினுடைய விதியே எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து கட்சியில் பெரும்பான்மை ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவு அந்த சாதகமான தீர்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. நீதிபதிகள்
துரைசாமி சுந்தர் மோகன் அமர்வு அந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு தான் தெரியுது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து இது மாறக்கூட செய்யலாம், மறுபடியும் வந்து நீதிபதி ஜெயச்சந்திரனுடைய தீர்ப்புமே கூட உறுதிப்படுத்தப்படலாம், எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்புகள் வரலாம். 16ஆம் தேதிக்குள்ளே வந்து எல்லா தரப்புகளும் அவங்களுடைய எழுத்துப்பூர்வமான வாதங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு விடுமுறைக்கு பிறகு அதிமுக பொதுக்குழு வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தீர்ப்பாவது அதிமுகவினுடைய அந்த குழப்பத்தை தீர்க்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயமும் வந்து அதிமுகவுக்கு தொடர்புடைய ஒரு விஷயந்தான். அதிமுகவில் இவ்வளவு நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை, நம்ம வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து இது தொடர்பாக சொல்லியிருந்தேன். அதிமுக பிரச்சனை இவ்வளவு நாளும் வந்து நீதிமன்றத்தில், தேர்தல் ஆணையத்தில், அதிமுகவினுடைய பொதுக்குழுவில், அதிமுகவினுடைய கட்சி அலுவலகத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. யாருக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து இவ்வளவு இடங்கள்லையும் வந்து ஓபிஎஸ்சி மிபிஎஸ்சும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் அதிக செல்வாக்கு, எனக்கு தான் அதிக செல்வாக்கு. ஆனால் மக்கள் மன்றத்தில் அவங்க போய் நிற்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதற்கான அதிகாரப்பூர்வமான ஒரு சமிகையும் வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திருமகன் ஈவேரா வந்து கடந்த வாரம் மரணமடைந்திருந்தார். இன்றைக்கி ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் அறிவிச்சிருக்காங்க. காலியானதாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தப்பட்டிருக்கணும், அந்த தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் நடத்தப்படணும். வர்ற ஜூலை 11ஆம் தேதிக்குள்ளே வந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அங்கே உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படணும். 2 காலகட்டத்தில் அங்கே இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரியில் வடகிழக்கு மாநிலங்களில் வந்து 3 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. திரிபுரா, நாகாலாந்து மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. ஒன்று அந்த தேர்தல்களோடு இங்கே இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம், இல்லை அப்படின்னா மே மாதம் கர்நாடக மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும்போது அதோடு சேர்த்து அங்கே இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம். அதிமுகவுக்குள்ள யாருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பரிசோதித்து பார்க்குறதுக்கான ஒரு களமாக வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இரட்டை இலை சின்னத்தினுடைய முடிவு என்னவாகும், அந்த சின்னம் வந்து யாராவது ஒரு தரப்புக்கு கொடுக்கப்படுமா இல்லை அந்த சின்னத்தை முடக்குவாங்களா அப்படிங்கிறது வந்து இந்த இடைத்தேர்தல் மூலமாக தெரியலாம். ஏன்னா அதிமுகவில் அந்த டிஸ்பியூட் வந்து இப்போ வரைக்கும் தீரலை. உச்சநீதிமன்றமே வந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தான் ஒத்தி வச்சுருக்காங்க. ஒருவேளை தேர்தல் அறிவிப்புக்குள்ளே தீர்ப்பு வந்துட்டாலும் அதில் வந்து ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அதில் தேர்தல் ஆணையமே ஒரு தரப்பாக இருக்கிறதுனால இங்கே உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தில் எந்த விதமான டிஸ்பியூட்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கும் வந்து ஓபிஎஸ் தரப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இரட்டை இலை சின்னம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அங்கே திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சிகளுமே வந்து நேரடியாக போட்டியிடலை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் தான் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் யுவராஜா வந்து போட்டியிட்டு இருந்தார். இந்த முறை வந்து அதிமுக வந்து அவங்களே போட்டி அந்த தொகுதியை கேட்டு வாங்கி போட்டியிட வாய்ப்பு இருக்குது. முக்கியமான கேள்வி, அதிமுக அங்கே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுமா இல்லை ரெண்டு அணிகளும் புது சின்னத்தில் போட்டியிட்டு யாருக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான். ஈரோடு கிழக்கு தொகுதி கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து ஓபிஎஸ் தரப்பில் வந்து அவங்க தொடக்கத்திலிருந்து சொன்னது ஒரு தேர்தல் நடந்தால் தெரிஞ்சிடும் யாருக்கு செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு தேர்தலுக்கான களம் தயாராகிருக்கு. அதிமுகவில் யாருக்கு செல்வாக்கு, அவங்க இரட்டை இலையோடு நிற்க போகிறாங்களா இல்லை புது சின்னத்தில் நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறதையும், அதிமுக விவகாரத்தில் உண்மையிலேயே பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அறிவிப்பு வெளிவரும்போது நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முழுமைப்படுத்த வேண்டும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தொடரும்.